களமிறங்கவுள்ள முப்படையினர் மீண்டும் சூடுபிடிக்கும் போராட்ட களம். தடைகளை தாண்டி மாவீரர் நினைவு கூறல்கள் முன்னெடுப்பு. பல பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம் வெளியானது வர்த்தமானி. தேசிய அடையாள அட்டையில் வரப்போகும் மாற்றம். வெகுவிரைவில் முப்படையினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இனி போராட்டத்தில் ஈடுபட்டால் ராணுவத்தை கொண்டு போராட்டத்தை அடக்குவேன் என அதிபர் தெரிவித்தார். இலங்கை சிவில் பிரஜைகள் தான் ராணுவத்திலும் பாதுகாப்பு தரப்பிலும் சேவையாற்றுகிறார்கள் என்பதை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ராணுவத்தினரும் பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டுள்ளார்கள் என்பதை அதிபர் இந்த வேளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தில் மாவீரர்களை மான்பேற்றும் வகையில் நினைவு கூறல்கள் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாவீரர்களின் படங்கள் வைக்கப்பட்டு மக்களினால் உணர்வு பூர்வமாக அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. தாயக மக்கள் மாவீர நாளை உணர்வெழுச்சியுடன் கொண்டாட தயாராகி வரும் நிலையில் பல்வேறு நெருக்கடிகளை ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் ஏற்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் தடைகளை தாண்டி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நிலைவாலயத்திற்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளுக்கு மக்கள் நான்காம் நாளாக இன்றைய நாளிலும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பருத்தித்துறையில் மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் நினைவாலயம் அமைக்கப்பட்ட நிலையில் மக்கள் தொடர்ந்தும் இன்றைய நாளிலும் அஞ்சலி செலுத்தி வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது. பல பொருட்களுக்கான இறக்குமதி தடையை தளர்த்தும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இறக்குமதி தடைக்கான தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன பெட்டிகள், குளிரூட்டிகள், சலவை இயந்திரங்கள் மற்றும் பிரேக் பெட்கள் ஆகியவை இதனுள் அடங்கும். நிதியமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட HS குறியீடுகளால் வகைப்படுத்தப்பட்ட சில பொருட்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் ஜெனரலின் முன் அனுமதிக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டையை வைத்து இனி இலங்கை பிரஜை ஒருவரை அடையாளம் காணும் வகையில் தேசிய அடையாள அட்டையை மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரஜை ஒருவரை அடையாளம் காண்பதற்கு 15 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்களின் சுய விவரங்கள், அவர்களின் உயிரியல் பண்புகள், புகைப்படங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த அடையாள அட்டை தயாரிக்கப்படவுள்ளது. அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய பின்னர் தேசிய தனிநபர் பதிவேட்டை மத்திய தரவு அமைப்பாக நிறுவுவதற்கும் இதன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழில்நுட்ப அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். களமிறங்கவுள்ள முப்படையினர் மீண்டும் சூடுபிடிக்கும் போராட்ட களம். தடைகளை தாண்டி மாவீரர் நினைவு கூறல்கள் முன்னெடுப்பு. பல பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம் வெளியானது வர்த்தமானி. தேசிய அடையாள அட்டையில் வரப்போகும் மாற்றம்.